மெக்சிகோவில் முதியோர் இல்லத்தில் நிகழ்ந்த தீ விபத்தில் பதினாறு பேர் பலியானார்கள் மேலும் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் மெக்சிகோவின் நகரின் வடக்கு எல்லையில் உள்ள ஹெர்மோசோ அட்டர்ஸ்டெர் முதியோர் இல்லத்தில் நேற்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் ஆனால் முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்தவர்களில் பெரும்பாலானோர் எழுபத்தைந்திற்கும் மேற்பட்டவர்கள் என்பதால் பதினாறு பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பலியானார்கள் இதில் படுகாயமடைந்த ஐந்து பேர் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருவதாக அந்நகரின் மேயர் ஜெய்ம் டயஸ் ஓகோ தெரிவித்துள்ளார் இந்த தீ விபத்தில் இருந்து மீட்கப்பட்ட முதியவர்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஓகோ தெரிவித்துள்ளார்